ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மிடில் கிளாஸ் வைஃப். எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது வந்து பிளான் பண்ணி செஞ்சோன்னா அது 100% வந்து நல்லபடியாக முடியும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு முன்னக்கூட்டியே தெரிகிற விஷயங்கள், பின்னாடி செலவு வர விஷயங்கள் வந்து தெரிஞ்சால், அதுக்கு முன்னக்கூட்டியே செலவுக்காக சேமிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த செலவை வந்து ஈஸியாக நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணி கஷ்டப்படாமல் அந்த சுச்சுவேஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஈஸியாக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போயிடலாம். அதாவது வந்து ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பிளான் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த செலவாகும் போது வந்து நம்ம பணத்துக்கு என்ன செய்ய போகிறோன்ற டென்ஷன் இல்லாமல் அந்த சந்தோஷமான செயலை வந்து நம்ம அனுபவித்து முழுமையாக என்ஜாய் பண்ணலாம். அதாவது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பயுமே வந்து நம்ம ஒரு விசேஷமோ இல்லை ஒரு நல்ல காரியங்களோ ஏதோ நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேவிங் பண்ணி வைக்கிறது வந்து அந்த காரியத்துக்கு யூஸ் பண்ணும்போது அது நமக்கு அந்த நேரத்தில் உண்டாகிற டென்ஷனை வந்து ரொம்பவே குறைக்கும். என்னோடய சிஸ்டர் வந்து அதாவது கன்ஃபார்ம் பண்ணும்போதே வந்து டெலிவரிக்காக அமௌண்ட்டு வந்து சேவிங் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை எப்படி சேவ் பண்ணாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அவங்க டெலிவரிக்காக டெலிவரி செலவும் டெலிவரிக்கு அடுத்து நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும், குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கும் சரி, ட்ராவல் பண்ணி போகிற செலவோ, அதாவது அம்மா வீட்டிலேருந்து டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஆகிற செலவும், அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ஒரு 6-7 மந்தில் வந்து காது குத்துற ஃபங்க்ஷன், இந்த மாதிரி சோறு ஊட்டுற ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எது வச்சாலும் வந்து நம்ம செலவு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த 1 இயர் வந்து எப்படி ஒரு அமௌண்ட்டு தேவைப்படும், அது வந்து நம்ம பட்ஜெட்டில் திடீர்னு வந்து ஒதுக்கிறது ரொம்பவே கஷ்டம். பிளானிங் பண்ணி பண்ணும்போது அந்த செலவை வந்து ஈஸியாக மேனேஜ்மெண்ட் பண்ணி அப்போதைக்கு இருக்கக்கூடிய டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் அவங்க முதலேருந்து சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. முதலேருந்தே 1 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி சேவ் பண்ணாங்க சொல்லி பார்க்கலாம் வாங்க. கன்ஃபார்ம் பண்ணும்போதே வந்து அவங்க செலவையும் பட்ஜெட் போட்டாங்க. ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணோடனே 40 நாள் 50 நாள்லேயே வந்து டெலிவரிக்கு இப்போ இருந்தே பணம் சேர்க்கணும், ஏன்னா மந்த்லி செக்கப்புக்கு ஒரு அமௌண்ட்டு செலவாகும், அது போக வந்து பெரிய பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது போக வீட்டு செலவு இருக்குது, அது போக வீட்டுலேயுமே இருக்குது, எல்லா செலவையும் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். டெலிவரி செலவுக்கு அப்போதைக்கு வந்து திடீர்னு பணம் இது பண்ணுறது வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது நம்ம மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு எப்போயுமே ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிடும். அதுக்காக முன்னக்கூட்டியே இருந்து ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி தான் அவங்க வந்து ஃபினான்சியலாக ஃபஸ்ட்லேருந்தே சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க எப்படி சேவ் பண்ணாங்கன்னா, முன்னாடியே வந்து 8-9 மாதம் முன்னாடி டைம் இருக்குது, அந்த டெலிவரி டேட்டுக்கு இன்னும் டைம் இருக்குதுன்றப்போ சீட்டாக போட்டு சேவ் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தாங்க. டெலிவரி எப்போ வந்து எவ்வளோ செலவாகணும் மொதவே பட்ஜெட் போட்டாங்கன்னு சொல்கிறேன். நான் அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நார்மல் டெலிவரி தான், அதனால 2வது டெலிவரியும் நம்ம மேக்ஸிமம் நார்மலுக்கு தான் சான்ஸ், அதனால் நார்மலுக்கு வந்து எப்படியும் 35,000 ஆயிரும். அது போக எக்ஸ்ட்ரா ஹாஸ்பிட்டல் ரூம் சார்ஜ் அது இதுன்னு சொல்லிட்டு 5,000 ஆகும். பேபிக்காக என்ன திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 5,000, நேமிங் சேர் பண்ணி வச்சா அதுக்கு 10,000 ஆகும், அப்புறம் வந்து குழந்தைய ஊருக்கு கூட்டு போகிறதுக்கு 5,000, எல்லாம் சேர்த்து 60,000 தேவைப்படுது. ஆனால் அவள் வந்து ஒரு சீட்டு தான் போட்டா, ஆக்சுவலி சீட்டு வந்து 1 லட்ச ரூபா சீட்டாக போட்டிருந்தா அவள் வந்து அந்த டெலிவரி அப்போயே தேவைப்படும் போது வந்து எடுத்து ஒரே தடவையும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம், மிச்சம் அமௌண்ட்டு நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணிடுவோம். ஆனால் அவள் அப்படி பண்ணாமல் 2 சீட்டாக பிரித்து போட்டா, 50,000 ரூபா சீட்டாக பிரித்து போட்டா, டெலிவரி செலவுக்காக 1 சீட்டும் காது குத்தும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 1 சீட்டும் போட்டா. அப்படி 2 பிரித்து போடும்போது வந்து நமக்கு தேவையான அமௌண்ட்டுக்கு மட்டும் நம்ம 1 சீட்டை மட்டும் எடுத்து பயன்படுத்திருக்கலாம், இன்னொரு சீட்டை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு கட்டிகிட்டே இருக்கலாம். அந்த காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து குழந்தைக்கு எப்படியும் 9 மாதம் 11 மாதம் ஆகும்போது தான் காது குத்துவோம், அது வரைக்கும் கட்டிகிட்டே இருக்கும்போது வந்து அது நமக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவள் செஞ்சாள். அதாவது 1 லாக் சீட்டு போடுறது வந்து பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா 2 சீட்டாக பிரித்து நம்ம போடும்போது வந்து 1 சீட்டு ஒன்றை மட்டும் உடச்சி நம்ம டெலிவரிக்கு செலவு பண்ணிடலாம், 2வது சீட்டை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்துட்டு இந்த மாதிரி ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த ரீசன்னால் 2 சீட்டாக பிரித்து போட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சீட்டையே போடுறீங்க நீங்கள் மாதம் 5,000 ரூபா போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்து வச்சோ இல்லை பேங்க்கில் எடுத்து வச்சோ கூட நீங்கள் வந்து செலவு யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து ஏன் போடுறோம்னா, இப்போ சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 சீட்டாக போட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதம் வந்து அமௌண்ட்டு ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். 1 மாதம் மட்டும் தான் நீங்கள் 2,500 ரூபா கட்ட வேண்டியிருக்கும், அதுக்கடுத்து மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் 1,880 ரூபா தான் கட்ட வேண்டியிருக்கும், அதாவது 1 சீட்டுக்கு. இதே 2 சீட்டுக்கு கணக்கு பண்ணும்போது 1 மாதம் 5,000 ரூபா,
ரெண்டாவது சீட்டுக்கு வந்து 3760 இந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது. இதே இது நம்ம வந்து 5000 ரூபாய் எடுத்து வச்சோன்னா பேங்க்கில் கட்டணுன்னா அந்த ஈக்குவலாக 5000 ரூபாவே கட்ட வேண்டியிருக்கும். ஏன் இப்படி இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு குழந்தை இருக்குது, ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்ட வேண்டியிருக்கும். அது போக பார்த்திங்கன்னா வீட்டு செலவுகளும் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மந்த்லி மெடிக்கல் செக்கப் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்குரிய மெடிசன் எடுக்க வேண்டியிருக்கு, அதுக்குரிய டேப்லெட்ஸ் வாங்கணும், அதுக்குரிய திங்ஸ் வாங்கணும், அது போக ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் வாங்கி சாப்பிட வேண்டியிருக்குது, ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கு. அப்போ எல்லாத்தையும் செலவையும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம மந்த்லி சேலரி வாங்குறவங்க மேனேஜ் பண்ணுற விதமாக இந்த இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எப்பயுமே ஒரு விசேஷம் வந்து பிளான் பண்ணோன்னா ஃபஸ்ட்டுந்தே வந்து பட்ஜெட் போட்டு நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து திடீர்னு பணம் புரட்டுறத விட நம்ம முன்னக்கூட்டே இருந்து சேவ் பண்ணும்போது அந்த விஷயத்தை வந்து டென்ஷன் இல்லாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டு போகலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டுந்தே பட்ஜெட் போட்டு பிளானிங் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறது. அதாவது இப்போ நீங்கள் அந்த ஃப்ளக்சுவேஷன் சீட்டு போடுறது வந்து ஒரு மாதம் வந்து அமௌண்ட் வேரியேஷன் ஆகும். ஃபஸ்ட் மாதம் மட்டும் தான் 5000 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் குறைஞ்சி வரும், அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கூடும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி மாதம் தான் 5000 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். இந்த ஃப்ளக்சுவேஷனால் ஈஸியாக வந்து நம்ம மந்த்லி பே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றக்காக இந்த மெத்தடு சூஸ் பண்ணால், அதாவது மாதம் 5000 ரூபா போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ போடுறது பெரிய விஷயம் இல்லை. இந்த 1000-2000 வந்து கொஞ்சம் குறையும் போது வந்து மற்ற செலவை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். திடீர்னு 5ஆம் மாதம் 3ஆம் மாதம் இல்லை 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எழுதி கொடுத்துருவாங்க. ஸ்கேனுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1500 ரூபா 2000 ரூபா எச்சாகும். அப்படி இந்த மாதிரிலாம் செலவை வந்து மேனேஜ் பண்ணோம்னா நம்ம மந்த்லி சேலரி வாங்குறவங்க வந்து இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணி சீட்டு போடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 3 ட்ரைமஸ்டரில் ஃபஸ்ட்டு 3 ட்ரைமஸ்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே மூவ் ஆயிரும், அப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருப்போம். அதுக்கடுத்து வாமிட்டிங் சென்சேஷன் அது இதே ஆகி வெயிட் லாஸ் போது ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் வேறு வாங்கி சாப்பிட சொல்லுவாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா சேர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பேபி க்ரோத் ஆக ஆக நல்லா சேர்க்கணும், அதனால் வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள் கொஞ்சம் ஆகும். அப்போ வந்து நம்ம ஒரே ஈவனாக அமௌண்ட்டு சேர்த்தனா வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் இடிக்க ஆரம்பிச்சிடும். இதே வந்து ஃப்ளக்சுவேஷன் சீட்டு இது ஏலச்சிட்டு போடும்போது வந்து அமௌண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன வரும்போது ஏதோ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் பண்ணி போகிற அளவுக்கு இருக்கும். அதாவது மந்த்லி பே வாங்குறவங்களுக்கு தான் இந்த இதோட இது தெரியும், யூஸ்ஃபுல்லாக தெரியும். மந்த்லி அதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து அதை கட்டுறதுக்கும் கஷ்டப்படுவோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இது பண்ணாமல் நம்ம முன்னக்கூட்டியே இருந்தே வந்து பிளான் பண்ணி செஞ்சோம். நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து எது செட் ஆகும், அதாவது ஃபிக்ஸட் சீட்டு போடுறத விட இந்த மாதிரி வந்து ஏலச்சீட்டாக போட்டோன்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடு குறையும், அந்த மாதிரி இதாகும் போது வந்து நம்ம கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க இப்படி பிளான் பண்ணி தான் செஞ்சாங்க. அதே மாதிரி வந்து ஈஸியாகவும் எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சுது. ஃபங்க்ஷன் டைமில் வந்து டென்ஷன் இல்லாமல் பண தேவையாக்கு ஈஸியாக பூர்த்தி பண்ணதுனால அவங்க வந்து ஃப்ரீயாக சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடி முடிஞ்சோம். எத்தனையோ பேர் வந்து இப்போதைக்கு இருக்கட்டும், இப்போதைக்கு பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டே இருப்பாங்க. அப்படி தள்ளி போடும்போது நிறைய பேர் வந்து திடீர்னு எதிர்பார்க்குற டேட்டுக்கு முன்னாடியே டெலிவரி ஆகும். அப்போ வந்து நிறைய பேர் வந்து எமர்ஜென்சியாக அந்த டெலிவரி செலவு மேனேஜ் பண்ண முடியாமல் நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. திடீர்னு நகை அடகு வைக்கிறதோ இல்லை யாருக்கிட்டே கடன் வாங்குறதோ இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம முன்னக்கூட்டி இருந்தே ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சோம்னா அந்த டைத்தில் வந்து அது ரொம்பவே நமக்கு பெரிதும் உதவும். நம்ம எப்பயுமே அதுக்கு தான் முன்னக்கூட்டியே நம்ம பட்ஜெட் போட்டு பிளானிங் பண்ணி சேவ் பண்ணிட்டோம்னா அந்த செயல் வந்து நம்ம டென்ஷன் இல்லாமல் நம்ம குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுக்கிறதுலேயே ஃபோக்கஸ் இருக்கும், குழந்தைய அக்கறையை பார்த்துக்கிறதுல ஃபோக்கஸ் இருக்கும். இது வந்து ஒரு இப்போ நியூலி மேரீடு கப்பிள் வந்து இப்போ தான் நீங்கள் ப்ரெக்னன்சி ஆகுறீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி கன்சீவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களும் சேவ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க டெலிவரி சார்ஜ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. டெலிவரி அப்போ வந்து குழந்தைய பெற்றெடுக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துவாங்க, ஐயோ இவ்வளோ செலவாகுதுன்ற டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக குழந்தைய பெற்றெடுத்துட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இன்னும் நிறைய தகவல் உங்களோட பரிமாறணும்னு சொல்லி தோணுது, என்னையும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. உங்களுக்கும் ஒரு தேவையான டிப்ஸ்கள்லாம் இதிலேருந்து எடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.